சிலுவையை பற்றிய உபதேசம் போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸோ சிலுவை ஏசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மீட்டு நம்மளை ரச்சிக்கிறதுக்காக தன்னுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் இப்போது நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படி ரச்சிக்கப்பட்ட உடனே நம்ம முன்னாடி நம்ம வந்து பாவிகளாக இருந்தோம் ஆனால் நம்ம ரச்சிக்கப்பட்டு ஏசப்பா நம்மளை ரச்சிச்சுட்டாரு அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை ரச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதே ஸோ அந்த நிச்சயத்தை நம்ம பெற்று இருக்கும்போது அது நமக்கு எப்படி இருக்குன்னா தேவ பலனாக நமக்கு வந்து தெரியும் ஆனால் இப்போ வந்து அப்படி ரச்சிக்கப்படாமல் இருப்பாங்க இல்லையா ஸோ பழைய பாவத்துலேருந்து மனம் திரும்பி அந்த புதிய ஆண்டவருடைய அந்த ரச்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து இந்த சிலுவையை பற்றி நம்ம வந்து இதுதான் சிலுவையின் உபதேசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு எப்படி தெரியும்னா அது வந்து அவங்களுக்கு பைத்தியமாக தெரியும் ஸோ இதைத்தான் தான் பவுல் வந்து சொல்கிறாங்க மீன்